நற்பெயர்களுக்கு வணக்கம். காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். சட்டவிரோத புலம்பெயர் விவகாரம், பிரதமர் ரிஷி சுனக் வெளியிட்ட அறிவிப்பு. பிரித்தானியா எதிர்கொள்ளும் சிறிய படகுகள் நெருக்கடியினை முடிவுக்கு கொண்டுவர தேவையான அனைத்தையும் செய்ய இருப்பதாக பிரதமர் ரிஷி சுனக் உறுதியளித்துள்ளார். பிரித்தானிய அரசு முன்னெடுக்கும் புதிய சட்டவிரோத புலம்பெயர் பிரேரணைக்கு எதிராக ஆதரவாளர்கள் அமைப்புகள் நீதிமன்றத்தை நாடியுள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் நாம் வெல்வோம் என்றும் பிரதமர் ரிஷி சுனக் உறுதிபட தெரிவித்துள்ளார். நடுவானில் போர் விமானங்கள் இரண்டு திடீரென்று மோதி விபத்து, விமானிகள் இருவர் பலி. இத்தாலிய விமானப்படை விமானங்கள் நடுவானில் மோதியதில் அதன் விமானிகள் இருவரும் உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாலிய விமானப்படை விமானங்கள் இரண்டு ரோம் நகரின் வடமேற்கே பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது ஒன்றுக்கொன்று மோதி விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. உக்ரைன் கண்ணிவடியில் சிக்கி வெடித்து சிதறிய ரஷ்ய டேங்குகள். உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்ய டேங்குகள் கண்ணிவடியில் சிக்கி வெடித்து சிதறும் வீடியோ வெளியாகியுள்ளது. ரஷ்யாவின் 155வது டேங்க் படைப்பிரிவு உக்ரைனின் வொக்லேடர் என்ற நகரை நோக்கி சென்ற நிலையில் புறநகர் பகுதியில் சிறிய சாலையில் சென்ற டேங்குகள் அடுத்தடுத்து கண்ணிவடியில் சிக்கி வெடித்து சிதறியுள்ளன. துருக்கியில் பேரழிவை ஏற்படுத்திய நிலநடுக்கம், ஐநா வெளியிட்ட அறிவிப்பு. துருக்கியில் பேரழிவை ஏற்படுத்திய நிலநடுக்கத்தின் காரணமாக ஏற்பட்ட இழப்பு 100 பில்லியன் டாலர் இருக்கும் என்று ஐநா சபை கூறியுள்ளது. கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி துருக்கி மற்றும் சிரியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக 52,000க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்த நிலையில் ஐநா சபை இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. உக்ரைன் யுத்த கைதியினை ஈவிரக்கமின்றி சுட்டுக்கொண்ட ரஷ்ய படை. உக்ரைனின் நிராயுத பாணியான போர்க்கைதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளதுடன் காணொலியும் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தனது நாட்டை சேர்ந்த போர்க்கைதியினை சுட்டுக்கொண்ட ரஷ்ய படையினரை கண்டுபிடிக்கப் போவதாக உக்ரைன் சூளுரைத்துள்ளதுடன் கொலைக்காரர்களை நாங்கள் கண்டுபிடிப்போம் என்றும் உக்ரைனிய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுக்கு ஆதரவளித்த கனேடிய நிறுவனங்கள் அமெரிக்காவின் அதிரடி நடவடிக்கை. ரஷ்யாவுக்கு ஆதரவளித்த 2 கனேடிய நிறுவனங்களை அமெரிக்க பொருளாதார தடைகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. உக்ரைனில் ரஷ்யாவின் போர் முயற்சிக்கு ஆதரவளித்ததாக கூறப்படும் இந்த 2 கனேடிய நிறுவனங்கள் தற்போது அமெரிக்காவின் பொருளாதார தடை விதிக்கப்பட்ட நிறுவனங்களின் பட்டியலில் இருப்பதாகவும் அமெரிக்கா மற்றும் கனேடிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உக்ரைனுக்கு எதிரான போர் ஒரு வருடத்தையும் தாண்டியுள்ள நிலையில் பல நிறுவனங்கள் நெருக்கடியினை எதிர்நோக்கி வருகின்றன. இவ்வாறான நிறுவனங்கள் தமது நிலைப்பாட்டினை தற்போது மாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயினில் புதிய மாமிச உணவு வகை உற்பத்தி. ஸ்பெயின் நாட்டில் தாவரத்தை அடிப்படையாக கொண்ட புதிய மாமிச உணவு வகை உற்பத்தி செய்யப்படுகிறது. பார்சிலோனாவைச் சேர்ந்த நோவாமீட் நிறுவனம் இதனை தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் பெண்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு. பிரான்ஸ் பெண்களுக்கான மாதவிடாய் பொருட்களுக்கு கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளதாக பிரதமர் அறிவித்துள்ளார். 25 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு இந்த மாதவிடாய் பொருட்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என்றும் 2024ஆம் ஆண்டிலிருந்து இந்த புதிய கொடுப்பனவு நடைமுறைக்கு வரும் எனவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். சுவிஸ் முக்கிய பகுதிகளுக்கு நிலநடுக்க அபாய எச்சரிக்கை விடுப்பு. சுவிஸ் நிலநடுக்கவியல் சேவையால் வெளியிடப்பட்ட மதிப்பீட்டின்படி பேசல், ஜெனீஃபா, சூரிச், லூசன் மற்றும் பென் ஆகிய நகரங்களுக்கு மிகப்பெரிய நிலநடுக்க அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆபத்து நிலை வேறுபட்டாலும் இந்த நகரங்களில் ஏற்படும் பூகம்பம் பேரழிவை ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேரத்துக்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மதிய நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.